நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த நாள் August 29th வந்துட்டு இந்தியாவோட நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. எதுக்கு நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே இன்னைக்கு அப்படின்னு, இன்னைக்கு தான் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றதும் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உண்மையிலே போயிட்டு போதி தர்மா யார் தெரியுமா அப்படின்னு போயிட்டு ஒருத்தவங்கள்ட மைக் நீட்டிட்டு, இன்னைக்கு எதுக்கு வந்துட்டு நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க, சச்சினோட பர்த்டே ரிமம்பரன்ஸாவா இல்லை வேறு யாரோட பர்த்டே ரிமம்பரன்ஸான்னு கேட்டால் வந்துட்டு நிறைய பேர் சச்சின் சொல்லுவாங்க இல்லை வேறு யாராவது பேர் சொல்லுவாங்க. பட் ஆனால் இவர் பேர் மோஸ்ட் ஆஃப் தம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அவரை பற்றி தான் பேச போனேன். யார் இவர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, த ஹாக்கி லெஜெண்ட், த விசார்ட், த மெஜிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்க பெரிய ஹாக்கி பிளேயர்ஸ், அப்புறம் வந்துட்டு அடால்ஃப் ஹிட்லர், டான் பிராட்மன், கிரிக்கெட் லெஜெண்ட், ஹால் ஆஃப் ஃபேம் தெரியும்ல. ஸோ அவர் இந்த மாதிரி இவரை பற்றி மென்ஷன் பண்ணாதவங்க யாருமே இல்லை. ஸோ அவர் தான் மேஜர் தயான் சந்த், இந்தியன் ஹாக்கி பிளேயர். ஸோ அவரோட ரிமம்பரன்ஸாக தான் வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டேவாக 29th August அவரோட பர்த்டே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ யார் இந்த தயான் சந்த் அப்படின்ற வந்துட்டு ஷார்ட்டாக அவங்கள சொல்லிடுறேன். ஒரு இராணுவ வீரருக்கு மகனாக பறக்கிறாரு. இவரும் வந்துட்டு இராணுவத்தில் சேர்றாரு. 1905 அலகாபாத்தில் பறக்கிறாரு. இவரும் வந்துட்டு இராணுவத்தில் சேர்ந்துடுறாரு. 16 வயசுலேயே சேர்ந்துடுறாரு. ஸோ அதனால் வரைக்கும் இவருக்கு எந்த ஸ்போர்ட்ஸுமே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் ஆனால் இராணுவத்தில் சேர்ந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஹாக்கி விளையாட ஆரம்பிக்கிறாரு. ஸோ நல்லா ஹாக்கி விளையாட ஆரம்பித்தவொடனே வந்துட்டு இந்தியன் டீமில் இவர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஹாக்கி ஃபெடரேஷன் வந்துட்டு இவர் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா விளையாடுற இவர் வந்துட்டு ஒலிம்பிக்ஸ்க்கு டீமுக்கு வந்துட்டு ஸ்குவாடுக்கு வந்துட்டு ஈஸியாக செலக்ட் ஆயிடுறாரு. ஸோ 1928 ஆம்ஸ்டர்டாமில் வந்துட்டு ஒலிம்பிக்ஸ் நடக்க போது, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டீம் வந்துட்டு இங்கிலாந்தில் ஒரு டூர் போகிறாங்க. அங்கே இருக்க இங்கிலீஷ் டீம்கிட்டலாம் வந்துட்டு சும்மா விளையாடுறாங்க. ஸோ எல்லா டீம்லையும் எல்லா மேட்ச்லையுமே வந்துட்டு இந்தியன் டீம் வந்துட்டு இங்கிலாந்தை போட்டு துவச்சு எடுக்கிறாங்க, ஈஸியாக ஜெயிச்சுறாங்க. தயான் சந்த் அப்படின்ற ஒரு ஆள் வந்துட்டு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நிறைய பேர் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ பிரிட்டிஷ் டீம் வந்துட்டு ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ இந்தியாவோட லேண்டாக கண்டிப்பாக நம்ம தோற்றுறோம், இங்கே இவ்வளோ கேவலமாக தோற்றுறோம், கண்டிப்பாக நம்ம ஒலிம்பிக்ஸுக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 1928 ஆம்ஸ்டர்டாமில் நடக்கிற நெதர்லாண்டில் நடக்கிற ஒலிம்பிக்ஸ்க்கு வந்துட்டு பிரிட்டிஷ் வந்து அவங்க டீமே அனுப்பலை. பிரிட்டிஷ் கீழே காலனியாக இருக்க ஒரு கண்ட்ரி, அந்த கண்ட்ரிக்கு எதிர்த்து போட்டி போட பிரிட்டிஷ் பயந்துட்டு வந்துட்டு 1928 ஒலிம்பிக்ஸில் வந்துட்டு அவங்களோட டீம் அனுப்பலாம் பார்த்துக்கோங்களேன். சரி, 1928 ஒலிம்பிக்ஸில் வந்துட்டு இந்தியன் டீம் பயங்கரமாக விளாட்றாங்க, எல்லா மேட்ச்சுமே ஜெயிச்சிட்டே வர்றாங்க. தயான் சந்த் அப்படின்றவர் வந்துட்டு நிறைய கோல் ஸ்கோர் பண்ணுறாரு. ஃபைனல்ஸில் வந்துட்டு அந்த கண்ட்ரியோட ஹோஸ்ட் டீம் நெதர்லாண்டோட போயிட்டு நம்ம விளையாடுறோம். இந்தியன் பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்து சிக்காயிட்டுறாங்க, பெரும்பாலானவர் வந்துட்டு. ஸோ தயான் சந்துக்கும் உட முடியல. பட் ஆனாலும் வந்துட்டு தயான் சந்த் அந்த மேட்ச் வந்துட்டு களமிறங்கி விளையாண்டு இந்தியாவுக்கு வந்துட்டு ஈஸியாக ஃபைனலில் ஜெயிச்சு கொடுக்குறாரு. அந்த ஒலிம்பிக்ஸ் அதில் ஆரம்பித்தது தான் இந்தியா ஹாக்கியில் வாங்க ஆரம்பித்தது தான். அதுக்கடுத்து 1932 ஒலிம்பிக்ஸில் கோல்டு, அதுக்கப்புறம் 1936 ஒலிம்பிக்ஸில் கோல்டு, அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்துட்டு 7 கோல்டு மெடல்ஸ் வந்துட்டு இந்தியா ஹாக்கியில் ஸ்ட்ரெயிட்டாக வாங்கிட்டே வராங்க. ஸோ 1932 வந்துட்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் நடக்குது, அதுலேயும் கோல்டு மெடல் வாங்குறாங்க. 1936 ஒலிம்பிக்ஸ் தான் வந்து தயான் சந்துக்கு ஒரு பெரிய திருப்பம். அதாவது அங்கேயும் வந்துட்டு பயங்கரமாக விளையாடுறாங்க. ஃபைனலில் வந்துட்டு அந்த கண்ட்ரியோட ஹோஸ்ட் ஜெர்மனி அவங்கள வந்துட்டு பெர்லின் ஒலிம்பிக்ஸ், ஸோ அங்கே வந்துட்டு அவங்களோட விளையாட்டு அவங்களையும் தோக்கடிச்சிருக்காங்க. இவர் விளையாடுறத பார்த்து அடால்ஃப் ஹிட்லர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு வந்து நான் ஜெர்மனியில் இடம் கொடுக்குறேன், ஜெர்மனியில் பெரிய மிலிட்ரி பொசிஷன் நான் கொடுக்குறேன், தயவுசெய்து ஜெர்மனிக்கு வந்துருங்க, ஜெர்மனி டீம் வந்து கோச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற வந்துட்டு தயான் சந்த் ரெஃப்யூஸ் பண்ணுறாரு. ஏன் ரெஃப்யூஸ் பண்ணுறாருன்னா, நான் கண்டிப்பாக உங்கள் டீமை கோச் பண்ண ஆரம்பிச்சேன்னா இங்கே வந்துட்டேன்னா இந்தியா கண்டிப்பாக வாழ்க்கையிலையும் ஹாக்கிக்கு ஜெயிக்க முடியாது, நான் இருக்கிற வரைக்கும் அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தயான் சந்த் வந்துட்டு ரெஃப்யூஸ் பண்ணிட்டு வந்துடுறாரு. அவர் பிழைக்க தெரியாத மனுஷன், ஏன்னா கடைசி காலகட்டத்தில் அவரோட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ 1936 வந்துட்டு கோல்டு ஜெயிச்சிடறாரு. அதுக்கப்புறம் 1948 வரைக்கும் வந்துட்டு ஹாக்கியில் இருக்க தயான் சந்த் 1948 வந்துட்டு ஹாக்கியிலிருந்து ரிட்டையர் ஆகிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவருக்கு நிறைய போஸ்ட்டு வந்துட்டு இந்தியன் ஆர்மியில் வந்துட்டு அப்கிரேட் பண்ணி கொடுக்குறாங்க. லான்ஸ் நாயக் போஸ்ட்டுக்கு போகிறாரு, கடைசியில் மேஜர் போஸ்ட்டுக்கு போகிறாரு. ஸோ அவர் பேரில் வந்துட்டு நிறைய இன்ஸ்டியூஷன், ஹாக்கி அகாடமிக்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, நிறைய இடத்துல வந்து கோச் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி அவர் லைஃப் போயிட்டு இருக்க சமயம் வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவரோட லைஃப் கடைசி காலகட்டத்தில் வந்துட்டு அவருக்கு லிவர் கேன்சர் வருது அப்படின்னு வந்துட்டு டயக்னோஸ் பண்ணுறாங்க. அவர் ரொம்பவுமே வந்துட்டு பண தேவை வருது. பட் ஆனால் கவர்மெண்ட்லேருந்து யாரும் ஹெல்ப் பண்ணல, பெருசாக யாருமே வந்துட்டு அவர் கை கொடுக்கல. ஈவன் இன்ஃபேக்ட் வந்துட்டு எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல டெல்லியில், அதில் வந்துட்டு ஜென்ரல் வார்டில் வந்துட்டு அவர் இருந்திருக்காரு, அட்மிட் பண்ணியிருக்காங்க. எந்தவித ஒரு விஐபி ட்ரீட்மெண்ட்டும் இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல வந்துட்டு இவர் பணம் கேட்டு போகிறப்போ நான் தான் தயான் சந்த் அப்படின்னு சொல்கிறப்போ நிறையா பேருக்கு இவர் யாருமே ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு இவருக்கு இல் ட்ரீட்மெண்ட் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1979 வந்து தயான் சந்த் இறந்துடுறாரு. தயான் சந்தோட ரெக்கார்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வரைக்கும் ஹாக்கியில் வந்துட்டு இவரளவுக்கு வந்துட்டு எந்த பிளேயருமே ரெக்கார்டு வச்சிருக்க முடியாது அப்படின்றதான் நிறைய பேர் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 400 கோல்ஸுக்கு மேலே, இன்டர்நேஷனல் கோல்ஸுக்கு மேலே வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டான் பிராட்மேன் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியல, அந்த டான் பிராட்மேன் கிரிக்கெட் பிளேயர், பெரிய கிரிக்கெட் பிளேயர், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் எப்படி கிரிக்கெட்டில் ரன் ஸ்கோர் பண்ணுறோம் அதுமாதிரி தயான் சந்த் வந்து கிரிக்கெட்டில் ஹாக்கியில் வந்துட்டு அசால்ட்டாக கோல் ஸ்கோர் பண்ணுறாரு, இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறையா பேர் வந்து தயான் சந்தை பெருமைப்படுத்தி பேசியிருக்காங்க. பட் ஆனால் இந்தியாவில் வந்துட்டு தயான் சந்தனா யார், அவரோட பர்த்டே இன்னைக்கு, அவரோட பர்த்டே தான் வந்துட்டு நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே வந்துட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோமா அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்துட்டு தெரியாமல் இருக்குது, ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்துது. 2014 வந்துட்டு சச்சின் டெண்டுல்கருக்கு வந்துட்டு பாரத ரத்னா கொடுக்குறாங்க. அதாவது தயான் சந்துக்கு வந்துட்டு இது வரைக்கும் கொடுத்துருக்க ஹையஸ்ட் சிவிலியன் ஹானர் என்னன்னா,
பத்மபூஷன் தான், அதாவது கமல்ஹாசனுக்கே பத்ம விமோஷன் விபூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ தயான்சந்துக்கு பத்மபூஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2014 வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு வந்துட்டு பாரத ரத்னா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி வந்துட்டு ஒரு சில நேம்ஸ் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதில் வந்துட்டு சச்சின் டெண்டுல்கருக்கு வந்துட்டு பாரத ரத்னா கொடுக்குறாங்க. ஸோ சச்சின் டெண்டுல்கருக்கு பாரத ரத்னா கொடுத்தோடனே நம்ம மக்கள்லாம் வந்துட்டு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பரிக்கிறாங்க. சச்சினுக்கு பாரத ரத்னா கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்மலாம் பெருசாக பேசுகிறோம். பட் ஆனால் அப்போது 2014 தயான்சந்த் பேரும் வந்து ரெக்கமெண்ட் ஆயிருக்கு. பட் ஆனால் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி வந்துட்டு அதை கன்சிடர் கூட பண்ணல. ஸோ அவங்க ஃபேமிலி வந்துட்டு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிறாங்க, அப்பாவுக்கு இது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ஒரு ஆர்டிஏ போட்டி கேட்குறப்போ வந்துட்டு உங்கள் தான் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ரெக்கமெண்ட் பண்ணல அப்படின்னு கேட்குறப்போ வந்துட்டு இன்னும் ஷாக் ஆகிறாங்க. அதாவது சச்சினுக்கு பாரத ரத்னா கொடுக்கணும்னா அது ஓகே தான், பட் ஆனால் மேஜர் தயான்சந்துக்கு வந்துட்டு கிடைக்காத பாரத ரத்னா இவங்களுக்கெல்லாம் கிடைக்குதுன்றது வந்துட்டு ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமாக தான் வந்துட்டு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே, நம்ம எத்தனை பேருக்கு தயான்சந்த்னா யாருன்னு தெரியும், தயான்சந்த் ஸ்போர்ட்ஸ் அகாடமி எங்கே இருக்குன்னு தெரியும், அவர் இந்தியாக்காண்டி இவ்வளோ பெரிய ஒரு ஹாக்கி அப்படின்ற ஒரு இந்தியன் டீம் வந்துட்டு இத்தனை வருஷமாக கோல்டு மெடல் ஜெயிச்சு வந்திருக்கு, அதாவது ஒரு பிளேயரை பார்த்து ஒரு டீமே வந்துட்டு ஒலிம்பிக்ஸ்க்கு வர்றதை தவிர்த்துருக்கு, அடால்ஃப் ஹிட்லர் அப்படின்ற ஒரு மனிதர் வந்துட்டு என்னோட கண்ட்ரிக்கு நீ வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் டான் பிராட்மேன் வந்துட்டு நான் எப்படி வந்துட்டு கிரிக்கெட்டில் ரன் ஸ்கோர் பண்ணுறோம் அந்த மாதிரி அவர் வந்துட்டு கோல் ஸ்கோர் பண்ணுறாரு, இதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை உலகத்திலேயே. அதனால தான் அவர் வந்துட்டு ஒரு ஹாக்கி விசார்ட், ஹாக்கி மேஜிஷியன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அவருக்கு வந்துட்டு கடைசி காலகட்டத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்த அந்த இல் ட்ரீட்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பாரத ரத்னா கொடுக்காதது, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு ஒரு பெரிய எப்படி சொல்கிறது தவறான விஷயம், மனசுக்குள்ளே வந்துட்டு ஒரு பெரிய காயத்தையும் உறுத்தலையும் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி நான் வந்துட்டு இன்றைக்கி நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே, இன்றைக்கி மேஜர் தயான்சந்தோட பர்த்டே அப்படின்ற வந்துட்டு தெளிவாக சொல்லிவிட்டேன், அவரோட சாதனைகள் என்ன அப்படின்றது ஷார்ட்டாக நான் சொன்னேன். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் கிரிக்கெட் பார்க்குறவங்களாக இருக்கலாம், எந்த ஸ்போர்ட்ஸ் பார்க்குறவங்களாக இருக்கலாம், ஆனால் மேஜர் தயான்சந்த் அப்படின்றவர் ஒரு ஹாக்கி பிளேயர் மட்டும் இல்லை, ஒரு சிறந்த பேட்ரியாட். ஸோ இந்தியன் ஆர்மியில் பஞ்சாப் ரெஜிமெண்ட்டில் இருந்திருக்காரு, இராணுவத்துக்கு வேண்டி நிறையா விஷயங்களை பணியாற்றியிருக்காரு, நிறையா தடவை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபரில் மாறி போயிருக்காரு. ஸோ அதனால கூட அவர் ஹாக்கி ப்ராக்டிஸ் இதெல்லாம் ஹிண்டர் ஆகாமல் இந்திய டீமில் தொடர்ந்து வந்துட்டு அவர் மெயின்டைன் பண்ணிட்டே வந்துட்டு இருந்திருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு லெஜெண்டை பற்றி நான் பேசியிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ நான் சொல்கிற விஷயம் என்னன்னா, நீங்கள் இன்றைக்கி நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே, ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அப்படின்றதான் இந்த வீடியோ நான் சொல்ல வரேன். வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.